ஒருத்தடாதீங்களா? பிரகாஷ், அண்ணன் என்னடா பண்றாரு? அண்ணன் ஒரு நல்ல கிளிய வேட்டையாடிட்டு இருக்காருன்னு அதுக்குள்ள வேட்டையை ஆரம்பிச்சிட்டாரா? எந்த ஏரியாட? அசோக் நகர்ண. டேய், நானும் அங்க வந்துடுறேன்டா. அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க, நீங்க டைரக்டா வீட்டுக்கு வந்துருங்க. பார்த்து போட. வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். அண்ணா, அண்ணன் எங்க? அண்ணன் பிஸியா இருக்கு. அண்ணன் வலைய போட்டு கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா அப்பா, எவ்வளவு இனிமையா கத்துற. இல்ல, நான் மட்டும் போனேன் வை. வணக்கம் அண்ணே. அண்ணே அண்ணே, அவனை போட்டு தள்ளிட்டேனே. மொத்தத்தில் நம்ம சாப்டர் க்ளோஸ். அண்ணே, நீங்கள் மட்டும் என்கிட்ட பேசலைனா என் மனசு ரொம்ப வருத்தப்படுண்ணே. அதனால அவனை கண்டு தினமாக வெட்டிட்டேனே, அவ்வளோதான். அண்ணே, எனக்கும் அங்கே ப்ளீஸ் 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 ப்ளீஸ்ண்ணே போடா. தேங்க்யூ. காத்தடிக்குது காத்தடிக்குது, எங்க பக்கம் காத்தடிக்குது, கதவை கொஞ்சம் சாத்தணும். இப்ப பாரு என்ன அண்ணா. ஏ லட்சுமி, எப்படி நான் இங்க வந்தா? ஏ லட்சுமி, எப்படி நான் இங்க வந்தா? நீ அது சொல்ற, ஏ லட்சுமி எப்படி இங்க வந்தா? லாயர்னா லாயர்னா, நீங்க அது சொல்லுங்க அண்ணா. அண்ணா, எப்படின்னா? ரொம்ப அழகா இருக்கடா. ஏமாளிய கைவப்பா, கண்ண போட்டு தள்ளிட்டுமா? போட்டு தள்ளுங்க. Oh!
என்ன இவன் கதைய முடிச்சிட்டுமா? டேய், அவனை விட்டுருங்கடா. பணம் இப்போதான் எனக்கு தெரியுது போஸ், நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு. ஆனா அந்த துர்காவோட ஒவ்வொரு அணுவும் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, அவனோட எல்லா இடமும் எனக்கு தெரியும். இன்னிலிருந்து நான் உனக்கு துணையா இருப்பேன் போஸ். வணக்கம், முக்கிய செய்திகள். சாதாரண கான்ஸ்டபிள் பவருக்கே காணாம போன ரவுடி புலியந்தோப்பு துர்கா போஸுக்கு பயந்து அண்டர் கிரவுண்ட்ல ஒளிஞ்சிட்டு இருக்காரு. அவரை ஜல்லட போட்டு தேடும் அரசியல்வாதிகளும் போலீஸ் ஆபீசர்ஸும் நிழல் உலகத்திற்கு சென்று விட்டார். அவரை போலீஸ் டிபார்ட்மெண்ட் சல்லடை போட்டு தேடி வருகின்றது. அந்த துர்காவோட ஃபுல் ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணியாச்சு. அவனை நாங்க விட போறதா இல்ல. அவனுக்கு போலீஸ் பவர்னா என்னன்னு காட்டுவோம். டேய் துர்கா, கவுண்ட் யுவர் டேஸ். என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இப்ப இருக்கிற நிலவரம் உனக்கு நல்லா தெரியும் தானே? வெளியில போனா கம்பி என்ன வச்சிருவாங்க. உன்ன மாதிரி நானும் ஆத்திரப்பட்டுகிட்டே இருந்திருந்தா நானும் ரவுடியா தான் இருந்திருப்பேன். அரசியல்வாதி ஆயிருக்க மாட்டேன். சில பேரை பலத்தால அடிக்கணும், சில பேரை பலசாலிகளை வச்சு அடிக்கணும். ஆனா இவனை மட்டும் மூளையால அடிக்கணும். ஏய், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் தெரியும். என்ன? நாளைக்கு போஸ் வரான்ல. நாளைக்கு போஸ் தங்கச்சிய பொண்ணு பார்க்க வராங்க. உங்களுக்கு யார் சொன்னது? அவன் தான் ஃபோன் பண்ணி சொன்னான். ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? நாளைக்கு போஸ் வரானு சந்தோஷப்படுறதா இல்ல அவன் தங்கச்சிய பொண்ணு பார்க்க வராங்களான்னு வருத்தப்படுறதான்னு தெரியல. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி என்னதான் நடந்தது? இவன் காயத்ரிய காதலிக்கிறான். அப்ப இந்த விஷயம் போஸுக்கு தெரியுமா? காயத்ரிக்கே தெரியாது. என்னது? ஆமா புண்ணியா, எங்க ஜாதி வேற. காதல சொல்லி எங்க ஃப்ரெண்ட்ஷிப்ப கட் பண்ணிக்க முடியாது. காயத்ரிக்கு பேச்சு வராதுன்னு தெரிஞ்சும் நீ காதலிக்கிறனா? யூ ஆர் ரியலி கிரேட். என்ன பெரிய கிரேட்? பின்னாடி சொத்து இல்ல, மண்டையில முடியல. இவ்வளவு சீரியஸான நேரத்துல எப்படி அவனால ஜோக் அடிக்க முடியுது? காதலுக்கு இந்த முடி சொத்தெல்லாம் தேவை கிடையாதுரா. மனசு தாண்டா முக்கியம். நாளைக்கு போஸ் வந்ததும் உன் காதல் விஷயத்த போஸ் கிட்ட சொல்லிடுறேன். ஐயோ, உன் காதல பத்தியே இது வரைக்கும் போஸ் கிட்ட சொல்லல, இப்ப எங்க காதல பத்தி சொல்றியா? அதில்ல ஐயரே. வேண்டாம் புண்ணியா, பிளீஸ், இந்த விஷயத்தை இதோட மறந்துடலாம். போஸுக்கு தெரிய வேண்டாம், என் மேல சத்தியமா தெரியக்கூடாது. நல்லா இருக்கீங்களா? பெரிய நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா போஸ். ஆமா,
நீ போலீஸ்கார்ல வருவேன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தா நீ பஸ்ல வந்து இறங்குற? நான் இப்ப போலீஸ்காரனா வரல பெரியயா, உங்க போஸா வந்திருக்கேன். டிவில சூப்பரா பேசுனீங்க. இவருங்க சி பாலாஜி. வணக்கம். இது பெரியயா, அம்மா அப்பா அவங்க. வணக்கம். நல்ல பையனை பெற்றிருக்கீங்கம்மா, கிரேட். நீங்க வந்தது நிச்சயதார்த்தத்துக்கா இருந்தாலும் நாளைக்கு எங்க ஊர்ல திருவிழாவும் இருக்கு, அதையும் பாத்துட்டு போங்க. சரிங்க. பெரியயா, நம்ம காயத்ரிக்கு பாத்துக்க மாப்பிள்ள இவர் தான். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. ஒரு செகண்ட். ஹலோ. என்னாச்சுப்பா? நம்ம போஸ் ஐபிஎஸ் க்கு செலக்ட் ஆயிட்டா. இந்த விஷயத்தை இதோட மறந்துடுங்கடா. நாங்க மறந்துறோம் சரி, நீ காயத்ரிய மறந்துடுவியா? அது இல்லடா, முக்கியமா போஸ் வருத்தப்படக்கூடாது. வாழ்க்கை முழுக்க நம்ம இப்படியே சேர்ந்து இருக்கணும். டேய், நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகுறடா. காயத்ரிக்கு நடக்கிறது கல்யாணம் இல்ல, பொண்ணு பாக்குறாங்க அவ்வளவுதான். நீ போய் போஸ் கிட்ட சொல்லு உன் தங்கச்சியை காதலிக்கிறேன்னு. டேய், இந்த காலத்துல கல்யாண மேடையிலே கல்யாணம் நிக்குது. அதுவும் இல்லாம போஸ் புரிஞ்சுப்பான்டா, அவன் ஒத்துப்பான். என்னடாச்சு இவன், என்ன சொல்றான் தெரியுமா பெரியயா? என்ன எதுவும் பேசாம இருக்கீங்க? தாத்தா, காயத்ரியா ஐயர் விரும்புறாரு. டேய், இங்க பாரு, காயத்ரிய கட்டிக்க போறது நீதான்டா. ஆமாண்டா, நீ காயத்ரிய விரும்புறங்கிற விஷயத்த போஸ் எப்பவோ என்கிட்ட சொல்லிட்டான்டா. பெரியயா எனக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு, அது வரைக்கும் இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டான். என் தங்கச்சிய உன்னை விட யாரும் நல்லா பாத்துப்பாங்க. போஸ், ராத்திரிக்கு பார்ட்டி கொடுக்கணும்டா.